ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பற்றினா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இடது கை பழக்க முடியாதவர்கள். அதாவது சின்ன பிள்ளைல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, கிரிக்கெட்ல ரொம்ப லெஃப்ட் சைட் பேட்டிங் முடிப்பாங்க, பால் தூக்கி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது பதிலாக. ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸில் வந்து எப்படியும் ஒருத்தனாவது இந்த மாதிரி ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ளாவது லெஃப்ட் ஹேண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்கூலுக்கே ஒரு நாலஞ்சு பேர் தான் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஃபேக்ட்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்க்க போகிறோம். கீழே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்தவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து அமைச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகணும். மொத்த விஷயம் என்னதுன்னா உலக மக்கள்தொகையில் இடது கை பழக்க முடியவர்கள் வந்து 12% பேர் தான் இருக்காங்க, மீதி எல்லாருமே வலது கை பழக்க முடியவர்கள். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா இடது கை பழக்க முடியவர்கள் எல்லாருமே வலது கை பழக்க முடியவர்களை விட ரொம்ப வந்து கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் ஹேண்ட் பீப்புள்ஸ் கம்மியான இருக்கா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க, பெயிண்டராக இருப்பாங்க, ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி வித்தியாசமான துறையில் வேலை வைப்பாங்க. மூணாவது விஷயம் என்னதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஹைக்கு லெவல் வந்து ரைட் ஹேண்டட் பீப்புளை விட அதிகமாக இருக்கும். அதாவது ஹைக்கு லெவல்ஸ்னால் சொல்லுவாங்களே, அதாவது அறிவுத்திறன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ஹைக்கு லெவல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாலாவது விஷயம் என்னதுன்னா உலகத்துலேயே வந்து லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்ஸ் கம்மியாக இருக்காங்க, அதுலேயும் வந்து கேர்ள்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. அதாவது கேர்ள் லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அஞ்சாவது விஷயம் என்னதுன்னா லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்ஸ்க்கு வந்து எப்பயுமே ஷார்ட் லைஃப் லைஃப் டைம் இருக்குமா, அதாவது வயசு வந்து கம்மியான வயசுலேயே வந்து இறந்துருவாங்க. அதாவது இயற்கை மரணம் சொல்லும்போது கம்மியான வயசுலேயே இறந்துருவாங்க. வலது கை பழக்கம் பண்ணி கொஞ்சம் வயசு கூட இருந்தாலும் அதுக்கப்புறம் இறப்பாங்க. அதாவது ஆவரேஜாக வந்து 9 வருஷம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா, வலது கை பழக்கம் பண்ணி வேணும் இயற்கை மரணம் அடைஞ்சாங்கன்னா 9 வயசுக்குள்ளேயே இவங்க, அதாவது 9 வயசு டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து வலது கை பழக்கம் பண்ணிவங்க வந்து 80 வயசில் ஆவரேஜாக இயற்கை மரணம் வந்து அடைகிறாங்கன்னா இவங்க வந்து ஆவரேஜாக இயற்கை மரணம் வந்து 71 வயசுலேயே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம் என்னதுன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் பீப்புளை விட லெஃப்ட் ஹேண்டர் பீப்புள்ஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக இடது கை பழக்க முடியாதவங்க தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஏழாவது விஷயம் என்னதுன்னா இடது கை பழக்க முடியாதவங்க வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, ஏதாவது சின்ன விஷயம் டக்குன்னு ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. வலது கை பழக்கம் வந்து அதை விட கொஞ்சம் லேட்டாகும் போகிறதுக்கு, இவங்களுக்கு உடனே வந்திருந்தால் அது கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான் ரெண்டு வித்தியாசம். எட்டாவது விஷயம் என்னதுன்னா இடது கை பழக்க முடியாத வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அதிகமாக ஃபெயில் ஆவாங்க ஸ்கூல் டைமில். ஸ்கூல் டைம் வந்து ஓயாமல் ஃபெயில் ஆகுறது, அதாவது ரைட் ஹேண்ட் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவாங்க, இவங்க வந்து ஓயாமல் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது விஷயம் என்னதுன்னா இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் கூட, என்னதுன்னா மோஸ்ட்லி வந்து உலகத்தில் இருக்க பணக்காரங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாவது விஷயம் என்னதுன்னா ஃபேமஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருன்னு சொல்ல போகிறேன். அதாவது நிறையா பேர் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர், 10 இல்லை 5 பேர் சொல்ல போகிறேன், அது யாரும் கொஞ்சம் பாருங்கள். மதர் தெரசா வந்து லெஃப்ட் ஹேண்டர், அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து லெஃப்ட் ஹேண்டர், அப்புறம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான், அமிதாப் பச்சன் லெஃப்ட் ஹேண்டர், ராட்டன் டாட்டா, சச்சின் டெண்டுல்கர், மார்க் சூக்கர்பர்க், அப்புறம் வால்ட் டிஸ்னி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான், ஏஞ்சலினா ஜூலி லெஃப்ட் ஹேண்டர் தான், மைக்கேல் ஜாக்சன் லெஃப்ட் ஹேண்டர் தான், அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறையா பேர் உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரையாருன்னு, அப்புறம் டாம் க்ரூஸ் லெஃப்ட் ஹேண்டர் தான், அபிஷேக் பச்சன் லெஃப்ட் ஹேண்டர் தான், அலெக்சாண்டர் த கிரேட் அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்படி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் இருக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.